வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம் வீடியோ வந்து போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம டூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதனால தான் ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த டெலிட் அந்த டெக்ஸ்ட் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ப்ளஸ் ஐ கானை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஷேப்ஸ்ன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் கீழே உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கீழே பாருங்கள் பாக்ஸ் ஐ கான் போட்டு இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு நிறையா ஃப்ரேம்ஸ் இருக்கும் அதில் ஹார்ட் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க ஹார்ட் ஃப்ரேமை செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்த மாதிரி இதை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக்கை காண கொடுத்துக்கோங்க டிக்கை காண கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோவே வந்து மெர்ஜ் ஆகிடும் இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு அதை எனபிள் பண்ணிக்கோங்க கீழே ஷேடோவிலே உங்களுக்கு ப்ளர் ரேஷியோன்ஸ் ரேஷியோஸ்னு இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு அதையுமே எனபிள் பண்ணிட்டு அந்த ஸ்டோக் வெயிட்டை வந்து ஒரு த்ரீயில் வந்து செட் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க கீழே நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் டிரான்ஸ்பெரண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா தான் பிஎன்ஜாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இதை கொடுத்துட்டு மேலே பாருங்கள் சேவ் ஐக்கானு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் சேவாக செம்மி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டீஃபால்ட்டுன்னு இருக்கும் அதில் அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ கேலரியில் சேவ் ஆகிடும் இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு த்ரீ ஃபோட்டோஸை இப்போ சொன்ன ப்ரொசீஜரில் கரெக்டாக பிஎன்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கைன் மாஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நைன் இன்ட்டு சிக்ஸ்டின் ரேஷோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனி ஒன் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதோ ஒன் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம சும்மா பிளராக தான் வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணுற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய டைம் ட்யூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ எத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிடுங்க எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு அதையும் எனபிள் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க ஸ்டேஜ் பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண செலக்ட் பண்ணுங்கள் எஃபெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் பேசிக் பிளரை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிளரை கிளிக் பண்ணுங்கள் பிளர வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு பிளரரை செலெக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ரைட் சைடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டென்னில் வந்து கொடுத்துக்கோங்க டென்னு இல்லைன்னா தேர்ட்டின் இதில் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க லேயரை காண செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து பிஎன்ஜாக கன்வெர்ட் பண்ணியிருந்துருப்போம் இமேஜஸ்ஸு ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி சென்டரில் வந்து செட் பண்ணிருக்கிறேனோ கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து கீழேயும் கொஞ்சம் லிரிக்ஸு அப்புறமா வந்து மெசேஜர் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறோன்னோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் ஹார்ட் இமேஜ் லெஃப்ட் சைட் த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்த இமேஜோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைடில் வந்து இப்போ செட் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மேலே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளஸை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவை அப்படின்னா அதோடய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இமேஜ் ரொம்ப கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க ஸோ கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைட் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்து இமேஜை அப்படியே இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிக் மாதிரி ஒரு ஆப்ஷனும் செட் பண்ணோம் அதுக்கு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண செலக்ட் பண்ணுங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் பென்சில் ஐக்கான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பக்க கலரில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஐ கொடுங்க கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும் அதில் லாஸ்ட்லேருந்து செகண்டு அந்த ப்ரஷ்ஷை தேர்டு அந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணுவேன் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு டிக்கை காண கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனே எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க இப்போ அதை கொஞ்சம் லென்த்தாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி லென்த் பண்ணிக்கோங்க லென்த் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் வந்து இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்து இந்த ஃப்ரேம் கிட்டையும் அதே மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு ஒரு டூ டைம்ஸ் இதுக்கு வந்து கொடுங்க அதே மாதிரி லெஃப்ட் சைட் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்தது அந்த த்ரீ ஃப்ரேம்ஸுக்குமே சேம் அதே மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து அந்த இதை வந்து செட் பண்ணி இருந்திருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மூணுத்துக்கும் அதே மாதிரி இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காண கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜர் வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ வாக்குற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் மெட்டீரியல்ஸ் வரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த மியூசிக் பிளேயர் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள் அப்படியே பேக் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ரஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மியூசிக் பிளேயர் அந்த மெசேஜ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணுங்க இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னோ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயராக க்ளிக் பண்ணுங்கள் லிரிக்கல் வீடியோவும் கொடுத்துருப்பேன் ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு சாங்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஓனாக ஆட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கான்ட்ரஸ்ட் இஸ் பண்ணுங்க ஸ்டேச்சுரேஷனியும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படியே பேக்கில் வந்துடுங்க கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க இப்போ அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே அந்த மீ மெசேஜ் இருக்குது கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்க இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் இருக்குது கீழே செட் பண்ணிக்கோங்க எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காணால் கிளிக் பண்ணுங்கள் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள் அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு இப்போ வீடியோவை நீங்களே ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்